மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்க்க ஒரு எம்எல்ஏவுக்கு முப்பத்து ஐந்து கோடி ரூபாய் வரை பாஜகவினர் பேரம் பேசி வருவதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திக்விஜய் சிங் குற்றம் சாட்டியுள்ளார் மத்திய பிரதேசத்தில் முதல்வர் கமல்நாத் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று வருகிறது பாஜக ஆட்சியில் இல்லாத மாநிலங்களில் ஆளும் கட்சி எம்எல்ஏக்களை குதிரை பேரம் மூலம் தங்கள் பக்கம் இழுப்பதை வழக்கமாக கொண்டிருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன இந்த வகையில் கோவா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை கவிழ்த்துவிட்டு பாஜக ஆட்சியை கைப்பற்றியுள்ளது நிலையில் மத்திய பிரதேசத்தில் கமல்நாத் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்க்க பாஜக சதி வேலைகளில் ஈடுபட்டுள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திக்விஜய் சிங் குற்றம் சாட்டியுள்ளார் இதற்காக காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கு தலா முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் வரை அளிக்க பாஜகவினர் பேரம் பேசி வருவதாகவும் அவர் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார் இப்பணிகளில் மாநில பாஜக தலைவர் சிவராஜ் சிங் சவுகான் உள்ளிட்டவர்கள் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்த திக்விஜய் சிங் கட்சி மாறும் எம்எல்ஏக்களுக்கு முன்பணமாக ஐந்து கோடி ரூபாய் வரை அளிக்க பாஜகவினர் தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டார்